ஹாய் கைஸ், வெல்கம் டு சிடிடி. ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாசிரியர் ரிட்டென்ஷனோட பிளேயர்ஸ் நான் அவங்களுக்கு எவ்வளோ அவுண்ட் சேலரி கொடுக்க போகிறோம், நம்ம கிட்ட ரிமைனிங் பர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 மற்றும் 14 தேதி வந்துட்டு விஓ பிகேயுடைய ஆக்ஷன் இருக்குது. உதயகுமார் மற்றும் சேரலாதன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ வாங்க, ரொம்ப பேசாம நேரா வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். வந்துட்டு ஆக்ஷன்ல எப்படி பிளேயர்ஸ் கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோ. சோ ஒரு ஒரு டீம்லயுமே வந்துட்டு இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேட்டகரி ஏ பி சி டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க கேட்டகரைஸ் பண்றாங்க. சோ இந்த ஆக்ஷன்ல வரப்போற பிளேயர் லிஸ்ட்டுமே வந்துட்டு ஏ பி சி டி அந்த லிஸ்ட் தான் வர போறாங்க. சோ இதுக்கு அடுத்து வந்துட்டு அன்கேட்டகரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டுமே வந்துட்டு இருக்கும். சோ இந்த கேட்டகரி ஏ பி சி டி ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பிளேயருடைய அவங்களுடைய சேலரி கேப் இருக்கு பாத்தீங்கன்னா. சோ இப்ப நம்ம வந்துட்டு ஐபிஎல் அந்த மாதிரி வந்துட்டு ஆக்ஷன்ல பாக்கும்போது சோ பேஸ் பிரைஸ் இவ்வளவு அப்படி செட் பண்ணுவாங்களா. சோ அந்த பேஸ் பிரைஸ் செட் பண்றதுக்காக தான் வந்துட்டு இவங்க இந்த கேட்டகரி ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சோ இந்த கேட்டகரி ஏபிசிடி அப்படி பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, கேட்டகரி ஏக்கு வந்து மினிமம் வந்து எவ்வளவு பேஸ் பிரைஸ் அப்படின்னா 30 லாக்ஸ் அவங்களோட பேஸ் பிரைஸ். அண்ட் கேட்டகரி பி ஓட பேஸ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 லாக்ஸ், கேட்டகரி சி ஓட பேஸ் பிரைஸ் வந்து 13 லாக்ஸ், அண்ட் கேட்டகரி டி ஓட பேஸ் பிரைஸ் வந்து 9 லாக்ஸ். இது வந்துட்டு ஆக்ஷன்ல வரக்கூடிய பிளேயர்ஸோடைய பேஸ் பிரைஸ் இதுதான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு அடுத்து வந்து அன்கேட்டகரைஸ் பிளேயருமே வந்து நம்மளுடைய கேட்டகரி டி கூட தான் வருவாங்க. சோ இந்த முறை ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் நடக்க போது, ஆகஸ்ட் 15 தேதி மற்றும் ஆகஸ்ட் 14 தேதி நடக்க போகுது. சோ இந்த 2 நாள்ல வந்து பிளேயர்ஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் இந்த வந்து ஷெட்யூல் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 தேதி அதாவது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இரவு 7 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து ஆக்ஷன் பிளே கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் தான் வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து நமக்கு ஆக்ஷன் இருக்க போது இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கேட்டகரி ஏ மற்றும் கேட்டகரி பி பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து வருவாங்க. சோ அதர் பிளேயர்ஸ் வந்து அன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15 தேதி வரமாட்டாங்க. சோ ஆகஸ்ட் 16 தேதி ஆக்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்ச ஆக்ஷன் ஈவினிங் 5 மணி வரைக்கும் நடக்கும். சோ அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, கேட்டகரி சி மற்றும் கேட்டகரி டி அண்ட் அன்கேட்டகரைஸ் பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போதைக்கு இதுதான் வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட். அதாவது வந்து கேட்டகரி ஏ பி ஆன் ஆகஸ்ட், கேட்டகரி சி டி மற்றும் அன்கேட்டகரைஸ் பிளேயர்ஸ் ஆன் ஆகஸ்ட் 16. சோ இதுதான் இப்போதைக்கு வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன். சோ சரி ஓகே, நம்ம இவ்வளவு வந்து ஜென்ரலா ஆக்ஷனை பத்தி பேசிட்டோம். இப்போ நம்ம தமிழ் தலைவாஸ் எந்தெந்த பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணுறாங்க இதை பத்தி ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டது, நீங்க செக் அவுட் போலாம், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ அந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு வந்து சேலரி பே பண்ணிருக்கோம், எவ்வளவு கொடுத்து ரீட்டைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்டன் சாகர் ராத்தேங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் கூட நினைக்கிறேன், எக்ஸாக்ட் ஞாபகம் இல்ல. சோ 3 to 4 இயர்ஸ் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 வருஷமா நம்ம டீம் கொண்டு கேப்டன் வேற இருந்திருக்காரு. சோ அதனால வந்து இவர் தான் நம்ம வந்து ஒரு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியில வந்து ரீட்டைன் பண்ணுவோம். இவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சேலரி எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 41.22 லாக்ஸ், அதாவது 41,22,000 ரூபாய் வந்து இவருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் 2வது இடத்துல வந்து நம்ம ரீட்டைன் பண்ணிருக்க பிளேயர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டின் தங்க மகன் நரேந்திர கண்டோலா தான் ரீட்டைன் பண்ணிருக்கோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீசனா வந்து நம்ம தமிழ் பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சூப்பரா ஒரு டாப் கிளாஸ் ரைடரா இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால இவருக்கு வந்து 37 லட்சம் வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 3வது இடத்துல வந்துட்டு இதே மாதிரி 2 சீசனா நம்ம தமிழ் தலைவாஸ் கொண்டு டிஃபென்ஸ்ல தாறு மாறா பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாஹில் குலியாவை தேர்டா ரீட்டைன் பண்ணிருக்கோம். அண்ட் சாஹில் குலியாக்கு நம்ம வந்து கொடுத்துக்கூடிய சேலரி எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 25 லாக்ஸ். அண்ட் அதுக்கு அடுத்த பட்சமா வந்துட்டு ஹிமான்ஷு யாதவ், அபிஷேக், மோஹித் ஜக்கர் மற்றும் அஸ்வின். அண்ட் அடுத்தபட்சமா பாத்தீங்கன்னா வந்து நம்ம டீமுடைய கவர் டிஃபெண்டர்ஸ் ரெண்டு பேர், அதாவது அபிஷேக் மற்றும் மோஹித், இவங்க ரெண்டு பேருக்கு வந்து நம்ம எவ்வளவு கொடுத்துக்கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 16.25 லாக்ஸ் வந்து கொடுத்து நம்ம ரிட்டைன் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து வந்து நம்ம டீம்ல ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கக்கூடிய ஹிமான்ஷு யாதவ் வந்து எவ்வளவு கொடுத்துக்கணும், அவருக்கும் அதே 16.25 லாக்ஸ் தான் கொடுத்துக்கோ. அண்ட் ஆஷிஷ் மாலிக் வந்து நம்ம ரிட்டைன் பண்ணிருக்கோம். இவர் வந்து லாஸ்ட் 2 சீசன் வந்து பெருசா பிளேயிங்ல அவங்க இடம் கிடைக்கல அப்படின்னாலும், சோ அவர் கொடுக்கக்கூடிய சான்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருமே ரிட்டைன் பண்ணுவோம். அவருக்குமே வந்து நம்ம வந்து 16.25 லாக்ஸ் வந்து நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து ரீட்டைன் பண்ணிருக்கோம். சோ இதை தாண்டி நம்ம புதுசா சைன் பண்ணிருக்க பிளேயர்ஸ் இருக்காங்க, அதாவது வந்து நியூ யங் பிளேயர்ஸ் மற்றும் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர்ஸ், அதாவது வந்து போன வருஷம் நம்ம நியூ யங் பிளேயர்ஸ் சைன் பண்ண பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் புதுசா சைன் பண்ணிருக்கூடிய 3 பிளேயர்ஸ் அப்படின்னா அவங்களா இருக்காங்க பாத்தீங்கன்னா. சோ இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுத்துக்கூடிய சேலரி எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10.63 லாக்ஸ் வந்து நம்ம வந்து தமிழ் தலைவாஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த பிளேயர்ஸ் யார் யாரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, விஷால் சஹல், நிதின் சிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொனாக் மற்றும் நிதேஷ்குமார், இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேஸ், அதாவது போன வருஷம் நம்ம யங் நியூ யங் பிளேஸ் அப்படின்னு சைன் பண்ணோம், இந்த வருஷம் அவங்களை ரிட்டைன் பண்ணிருக்கோம். இவங்க 4 பேருமே வந்து நம்ம வந்து 10.63 லாக்ஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நம்ம புதுசா சைன் பண்ணிருக்கிற 3 பிளேயர்ஸ், ராம்குமார் மாயா, ரோஜ் காவடே, அது மட்டும் இல்லாமல் தீரஜ் பைமோர், இவங்க 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா அதே சேம் சாலரி தான் நமக்கு 10.63 லாக்ஸ் கொடுத்துருக்கோம். சோ இப்போதைக்கு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஸ்குவாட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மொத்தம் நம்ம டீம்ல வந்து 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ பிகேல ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல மினிமம் வந்து 18 பிளேயர்ஸ் இருக்கணும். நம்ம டீம்ல வந்து ஆல்ரெடி வந்து 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ நம்ம இன்னும் இந்த ஆப்ஷன்ல வந்து டார்கெட் பண்ண பிளேயர் அட் மேக்ஸ், அதாவது மினிமம் வந்து நம்ம டார்கெட் பண்ண பிளேயர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 4 பேர் நம்ம தமிழ் தலைவர் வந்து சைன் பண்ணி ஆகணும்.
சோ அதுல வந்து ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இந்தியன் பிளேயர் இல்ல ரெண்டு ஃபாரின் பிளேயர், அதாவது ரெண்டு 2+2 அப்படிங்கற மாதிரி ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு இந்தியன் பிளேயர் எடுத்து ரெண்டு ஃபாரின் பிளேயர் எடுக்கணும்னா எடுக்கலாம். சோ கண்டிப்பா தமிழ் தலைவர் சொல்லிட்டு 4 பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுத்தே ஆகணும். மினிமம் 4 பிளேயர்ஸ் மஸ்ட் பீ இன் ஆர் பிளேயிங் 11. சோ டோட்டலா வந்து ஸ்குவாட் வந்து 18 இருக்கணும். நம்ம டீம் கிட்ட இருக்கக்கூடிய பர்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.57 crore வச்சிருக்காங்க. சோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து உதயகுமார் வந்து இவ்வளவு அமௌண்ட் கிடைச்சு போற ஆக்ஷன் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீம் பர்ஸ் இருக்க மொத்த அமௌண்ட்டுமே இறக்கி வந்து பவன் குமார் ஷெராவத் வந்து ஒரு லாஸ்ட் டைம் வந்து பிளே வாங்கினாரு. பட் என்ன பண்றது, பவன் குமார் ஷெராவத் வந்து 6வது நிமிஷத்துல வந்து ஆடின சீசன்ல இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டாரு. சோ இந்த சீசன்ல வந்து நம்ம கோச் உதயகுமார் வந்து யாரை டார்கெட் பண்ணு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணி சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ தமிழ் தலைவாஸ் கிட்ட இருக்கக்கூடிய பர்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.57 crore இருக்கு. அண்ட் இந்த 2.57 crore வச்சு நம்ம தமிழ் தலைவாஸ் மினிமம் 4 பிளேயர் வாங்கி அவங்க கன்ஃபார்ம் இது வந்து ப்ரோ கபடி லீகோட ரூல் படி கண்டிப்பா நீங்க வந்து 18 பேர் வைக்கணும். சோ அதனால நம்ம டீம்ல 14 பேர் இருக்காங்க, நம்ம இன்னொரு 4 பேர் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அதனால வந்து இந்த 2.57 crore வச்சு மினிமம் 4 பேர் வாங்கணும். ஆனா அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேஸ் பிளேயர் அதாவது டி கேட்டகரியில் இருக்க ஒரு பிளேயர் நம்ம வாங்குறோம், 3 பிளேயர் வந்து டி கேட்டகரியில் எடுக்கணும், பேஸ் பிரைஸ்க்கு 9 lakhs எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வச்சுக்கோங்க 36 lakhs வந்து நமக்கு போயிடும். ஸோ நம்ம புதுசா ஒரு பெரிய பிளேயர் வாங்க போறோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் அவருக்கு வைக்கக்கூடிய ஒரு பேஸ் அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் பர்ஸ் அமௌண்ட் எவ்வளவு வைக்கலாம், 2.2 crore வரைக்கும் வைக்க முடியாது வாய்ப்புகள் இருக்கு. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் தமிழ் தலைவாஸ் யார் யாரெல்லாம் இன்னும் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நான் வந்து தனியா இன்னொரு செப்பரேட்டான ஒரு வீடியோல போடுறேன். ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு உங்களுக்காக வந்து ரிலீஸ் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் டு CDD. ஸோ மறக்காம நாளைக்கு வீடியோமே செக் அவுட் பண்ணுங்க.